ह्रादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति साक्षात् सङ्केतितः साक्षात् सङ்கேதித்தச்சதுர்பேதோ ஜாத்தியாதிஹி ஜாதிரேவ வாங்கிற சூத்திரம் பார்த்துட்டுருக்கோம். அதில் வந்து சங்கேதித்த சப்தங்கிறது நாலு அப்படின்னு சொன்னார். அந்த நாலும் என்னது அப்படின்னா, எத்யபி அர்த்தக்ரியா காரிதையா பிரவிற்த்தி நிவர்த்தி யோகா வியக்திரேவ ததாபி ஆனந்தியாத்து வியபிசாராத்துன்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஒரு சென்டென்ஸை சொல்லி ஒரு விஷயத்தில் பிரவிற்த்தி காரணமாக இருக்கக்கூடியது, ஒரு ஞானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது வியக்தியா இருந்தாலும் கௌஹு ஆனைய அப்படின்னு சொல்றச்சே அந்த வியக்தியை தான் எடுத்துன்னு வரோமே தவிர ஜாத்தியை எடுத்துன்னு வராத இருந்தாலும் நமக்கு வந்து ஜாத்தியோட சேர்ந்த ஒரு வியக்தியை தான் நம்ம கிரகிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கிறச்சே உபாதி, ஒரு சப்தத்துக்கு வந்து உபாதிங்கிறது தான் முக்கியம். அந்த அந்த ஜாத்தி முதலிய விஷயங்கள்ல உபாதியை வந்து பிரிக்கிறச்சே வஸ்து தர்மம் பக்திரு எதிர்ச்சா சன்னிவேசிதான்னு சொன்னார். வஸ்து தர்மத்துல ரெண்டு சொன்னார், சித்தகா சாத்தியகா. அதுல அந்த சித்தாங்கிறதுல ஃபர்தரா ரெண்டு டிவிஷன் சொன்னார். பதார்த்தசிய பிராணப்பிரதகான்னுட்டு ஜாத்திய சொன்னார். விசேஷ ஆதான ஹேதுகுன்னுட்டு எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து ஒரு பர்டிகுலாரிட்டி அதுல சொல்றச்சே அதை குணம்னு சொல்றோம். அதுல சாத்தியங்கிறது கிரிய, பக்திரி எதிர்ச்சாங்கிறச்சு ஒரு யாரு பேசுறவனுடைய இச்சைக்கு ஏத்த மாதிரி என்ன வார்த்தை சொல்றானோ அதை வந்து பக்திரி எதிர்ச்சா அப்படின்னு சொன்னார். டித்தாதி சப்தானாம் அந்திய புத்தி நிர்கிராகியம் சம்ஹிருத கிரமம் ஸ்வரூபம் பக்திரா எதிர்ச்சையா. ஒரு இதர் அந்திய புத்தி கடைசி எழுத்து சொன்ன உடனே நமக்கு வந்து முந்தின வார்த்தைகள் எல்லாம் வர்ணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு வந்து மனசுல அந்த வார்த்தையினுடைய ஒரு ஸ்வரூபம் மனசுல புரியுது. இது வந்து வக்தாவனுடைய ஒரு இச்சையை பொறுத்து இருக்கு. ஒரு மாட்டை காமிச்சு இதுக்கு வந்து டித்த அப்படின்னு பேரை சொல்லி அவன் இனிமே விவகாரம் பண்றது எல்லாமே அந்த மாட்டை தான் குறிக்கிறதுன்னு நமக்கு வந்து ஒரு பிரதீதி ஏற்படுறது. அது சம்யா, ஒரு நாமன்கிளேச்சர், அவ்வளவுதான். இதையே வந்து மகாபாஷ்யக்காரர் வந்து ஹி சப்ஸ்டான்சியேட்ஸ் ஹிஸ் வியூ. மம்மட்டர் வந்து இந்த சொல்றது எல்லாமே முதல்ல வந்து பிரதமோகி வித்வாம்சா வையாக்கரணாகங்கிற மாதிரி வையாக்கரணரான பதஞ்சலி மகாபாஷ்யத்திலிருந்து ஒரு கொட்டேஷன் எடுத்து கொடுக்கிறார். ரைட், இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா. கௌஹு சுக்லஹ சலோ டித்தஹா இத்தியாதோ சதுஷ்டயி சப்தானாம் பிரவிற்த்திஹி. சப்தங்களினுடைய பிரவிற்த்தி நான்கு வகைப்படுறது சதுஷ்டயி அப்படிங்கிறச்சே. என்னென்ன, கௌஹு மாடு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஜாத்திய குறிக்கிற கௌஹுன்னு சொல்றச்சே. பிரவிற்த்திங்கிறச்சே நம்ம என்ன சொன்னோம், ஞானம், சப்த விவகாரத்துக்கு உண்டான ஒரு ஞானம். அந்த ஞானத்துக்கு நமக்கு எது உபயோகப்படுறதோ அது நான்கு வகைப்படுறது அப்படின்னு சப்தானாம் பிரவிற்த்திங்கிறோம். கௌஹுங்கிறச்சே ஜாதி, சுக்லஹா குணம், சலஹாங்கிறதுனால அசைகிறது அப்படின்னு சொல்றச்சே அந்த இடத்துல வந்து கிரியாவை சொல்ற. அண்ட் டித்தஹாங்கிறச்சே எதிர்ச்சா, பத்ரு எதிர்ச்சான்னு சொல்லி இது மகாபாஷ்யக்காரா. பரமாண்வாதீனாம் தூ குணமத்திய பாட்டாத்து பாரிபாஷிகம் குணத்துவம். இந்த இடத்துல என்னன்னா, பரமாணுத்துவம்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து நம்ம இதை பார்த்தாதான் புரியும். தட் இஸ் தர்க்கசங்கிரகத்தை பார்த்தா தான் புரியும். அதுல வந்து மான விவகார ஹேதுகு குணகா பரிமாணம் அப்படிம்பர். முதல்ல பதார்த்தங்களை படிச்சுட்டு, பதார்த்தங்களை படிக்கிறச்சே திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தாகனு சொல்லிட்டு அதுல திரவிய குணம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவார். அந்த குணத்துக்கு நடுவுல சொல்றச்சே குணங்கள் என்னென்னங்கிறச்சே ரூப ரசகந்த ஸ்பர்ஷ சங்கியா பரிமாண பிருத்தத்துவ அப்படின்னு போகும் மேல 24 குணங்கள் சொல்வர். அந்த 24 குணங்கள்ல பரிமாணம்ங்கிறது ஒரு குணம். எதுக்கு இது சொல்றேன்னா, அந்த பரிமாணம்ங்கிற குணமானது மான விவகார ஹேதுகு, ஒரு ஒரு மெஷர்மெண்ட். இதுதான் மெஷர்மெண்ட், இது பெருசா இருக்கு சின்னதா இருக்கு அப்படின்னு நான் ஒரு சப்த விவகாரம் பண்றதுக்கு எனக்கு உபயோகமா இருக்கக்கூடிய குணம் பரிமாணம் அப்படின்னு சொல்லி நையாய்க்கன் சொல்றான். அதனுடைய பிரபேதங்கள் என்னன்னு கேட்டா, அணு மகத்து ஹ்ரஸ்வ தீர்க அப்படின்னு நாலு விஷயம் சொல்லுவான். அணுன்னா சின்னது, மகத்துன்னா பெருசு,
ஹ்ரஸ்வம்னா ஷார்ட், தீர்க்கம்னா லாங். ஸோ இன் சைஸ் அண்ட் இன் லெங்க் ரெண்டுத்தையும் பிரித்து அவன் சொல்றச்சு, அந்த இடத்துல அணு அப்படின்னு சொன்னா அது வந்து பாவப்பிரதானமான ஒரு வார்த்தை அப்படிம்பா. பாவப்பிரதான வார்த்தைனா அந்த அணுத்வம்ங்கிற குணத்தை கொண்டதாக இருக்கிறது ஒரு பதார்த்தம் அப்படின்னு சொல்லி அணுத்வம்ங்கிறத குணம்னு நையாயிக்கன்னு சொல்றான். இங்க அணுகு மகத்து ஹ்ரஸ்வ தீர்க்கன்னுட்டு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோ. அந்த அணு அப்படின்னா அட்டாமிக் சைஸ். அணுன்னு சொன்னா இட் டஸ் நாட் மீன் த சைஸ், இட் ஆக்சுவலி இண்டிகேட்ஸ் தி ஆப்ஜெக்ட் தட் ஹேஸ் தட் பர்டிகுலர் சைஸ். தி சைஸ் கெனாட் எக்ஸிஸ்ட் விதவுட் தி ஆப்ஜெக்ட். புரியுறதா? ஸோ அதனால அணுகு அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல அது, அதனாலதான் அது பாவ பிரதானம்ங்கிறோம். அணோஹோ பாவம் எஸ்ய அஸ்தி. ஸோ அதுல வந்து அந்த அணு பிரதானமா இருக்கு அது. ஸோ அணுத்வம்ங்கிறது தான் அங்க குணம், மகத்வம்ங்கிறது குணம், ஹ்ரஸ்வத்வம்ங்கிறது குணம், தீர்க்கத்வம்ங்கிறது குணம். ரைட்டா? இப்போ இந்த துவம் போட்டு சொல்றச்சு அத மத்தவா எல்லாரும் ஜாத்திங்கிறாளே, நையாய்க்கன் அதை குணம்னு ஒத்துருக்கானே. சோ அது குணம் தானே, அதை வந்து அது ஜாத்தியா குணமாங்கிற பிரச்சனை வந்துருமோ இல்லையோ நமக்கு. இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் டெக்னிக்கல் டேர்ம்ங்கிற, அதாவது அந்த பரமாண்வாதி நாம், இன்னொரு பாடம் என்னன்னா அந்த இடத்துல பரமாணுத்வாதி நாம் அப்படின்னு ஒரு பாட பேதம் இருக்கு. ஸோ அங்க ஏன்னா பரமாணுன்னு சொன்னாலே இட் இஸ் இண்டிகேட்டரி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் விச் ஹேஸ் தி அட்டாமிக் சைஸ். ஓகே, ஸோ பரமாணுத்வம்ங்கிறச்சு அந்த குணம். அப்போ பரமாணுத்வம்ங்கிறத குணத்துல நையாயிக்கன் படிச்சிருக்கான். இங்க நீங்க வந்து துவம் போட்டு சொல்றதெல்லாம் ஜாதி தானே, அப்ப எப்படி அது ஒத்து வரும் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இங்க என்ன சொல்றாருன்னா, பரமாண்வாதீனாம் தூ குணமத்திய பாட்டாது பாரிபாஷிகம் குணத்துவம். பாரிபாஷிகம்னா அந்தந்த பரிபாஷா, ஒரு அதாவது நையாயிக்க பரிபாஷையில அதுக்கு குணம்னு பேரு. ரைட்டா? இப்போ குணஹான்னுட்டு வியாக்கரண பாஷையில சொல்றச்சு, நம்ம மகாபாஷ்யம் படிக்கிறச்சே வேணா குணங்கிறது சுக்ல எல்லாம் சொல்றாரு. ஆனா இதுதானே ஈகோ குண விருத்தி தானே உங்களுக்கு வந்து, அது என்ன ஈகோ எனச்சியா, வாட் இஸ் தட் குணம், அதே குணஹா, சாரி அத்து ஏங்கச்ச குணசம்யா சாத்துங்கிறார். அதே விருத்திக்கு ஆத்குண, விருத்திக்கு என்ன விருத்தி ராதைச்சு இல்லையா, கரெக்ட். ஸோ ஆத்து ஐச்சு ஐ ஔ, இது ரெண்டுமே ஆ ஐ ஔ இந்த மூணு எழுத்துமே விருத்தின்னு அவர் வந்து சொல்றார். அதே அதே குணஹா அ ஏ ஓ இது மூணும் குணம்னு சொல்றார் சித்தாந்த கோமுதியில. அதுக்கு வந்து பாரிபாஷிகம்னு பேரு. இப்ப அந்த குணத்தை கொண்டு வந்து ராமசிய பகவஹா குணாகா சந்தின்னா ஆ இருக்கு ஏ இருக்கு ஓ இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால ராமனுக்கு வந்து பலவிதமான குணங்கள் இருக்குன்னா கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே கஷ்ட வீரியவான் கஹா குணவான்னுட்டு அந்த லிஸ்ட் எடுக்கணும் நம்ம, அது வேற குணம். அதனால லௌகிகமான குணத்தை பத்தி இவர் சொல்றார். ஒரு சப்தம்னு எடுத்துட்டோம்னா அந்த சப்தத்திலிருந்து எனக்கு அர்த்தம் புரியறதுக்கு தேர் ஆர் ஃபோர் டிஃப்ரெண்ட் classifications with which I understand the shabda, the meaning of the shabda. இங்க வந்து வேற ஒரு சாஸ்திரத்தினுடைய ஒரு டெக்னிக்கல் டேர்ம கொண்டு வந்து இங்க புகுத்தி கேட்காதேங்கிற. ரைட்டா? சோ பரமாண்வாதி நாம் அங்க அந்த ஆதிங்கிறச்சு சுரபி அசுரபி முதலிய கந்தங்கள் அல்லது சப்தா அப்படின்னா சப்தம்ங்கிறச்சு அந்த சப்த குணகம் ஆகாசம்னு சொல்றோம். அதுல வந்து சப்தம்ங்கிறது குணம்னு சொல்றார். இங்க வந்து ஹவு டஸ் இட் ஒர்க், இங்க ஆக்சுவலி சப்தங்கிறத குணம்னு எடுத்துட்டு இது பண்ண முடியாது. திரவியம் அது, அந்த அது என்ன சுரபி அசுரபி எடுத்து சுரபியான ஒரு திரவியம், வாசனையுடன் கூடின ஒரு திரவியம் அப்படின்னு அது வந்து திரவியத்தை தானே குறிக்கிறது. அப்போ சுரபித்வம்ங்கிறது குணமாயிடுறது. இப்படி இதை வச்சுட்டு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் பரமாணுத்வம். அப்போ அந்த பரமாணுத்வம் முதலிய சுரபித்வம் அதெல்லாமே வந்து குணமத்தியே பாடாது. குணம்னு அதை படிச்சிருக்கிறச்சு
பாரிபாஷிகம் குணத்துவம். சோ அது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்மா நம்ம குணம்னு எடுத்துக்கணுமே தவிர இந்த குணத்தை அங்க சொல்ல முடியாது. சுக்ல நீல பீத்த மாதிரி எடுத்துக்கூடாது. இட் இஸ் ஜாதி. புரியுறதா? அடுத்தது குண கிரியா எதிர்ச்சானாம் வஸ்துதா ஏகரூபானாம் அபி ஆஶ்ரய பேதாத்து பேதா இவ லக்ஷ்யதே. இப்போ இந்த குண கிரியா எதிர்ச்சா இவைகள் எல்லாமே குணங்கர்ச்சே சுக்ல நீல பீத முதலிய குணங்கள், கிரியாங்கர்ச்சே சலனம் பதனம் முதலிய கிரியைகள், அண்ட் எதிர்ச்சா ஏதோ ஒரு சம்யா ஏதோ ஒரு நேம்ஸ் அப்படின்னு சொல்றச்சே வஸ்துதா ஏகரூபானாம், பொதுவாகவே அவைகளுக்கு ஒரே ரூபமாக இருந்தாலும், அதாவது குணம்னு சொல்றச்சே எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் குணா அப்படிங்கறச்சே, இல்ல சுக்லான்னு சொன்னோம்னா என்னென்னலாம் உலகத்துல வந்து வெண்மை இருக்கோ அதது எல்லாமே அந்த இடத்துல வந்துட போறது. அப்போ ஆசிரிய பேதாது, அது ஒவ்வொரு ஆசிரியத்துல இருக்கிறச்சே அதுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியறதே தவிர இட் இஸ் த சேம். அந்த சுக்லாங்கிறது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அடுத்த லைன்ல சொல்ல போறாரு. சோ குண கிரியா எதிர்ச்சானாம் இந்த மூணுக்குமே பொதுவாக ஒரே ரூபமாக இருந்த பொழுதிலும் ஆஸ்ரய பேதாது எதுல இருக்கோ, த ஒயிட்னஸ் தட் இஸ் தேர் இன் அ கான்ச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒயிட்னஸ் ஆஃப் த மில்க் இல்லையா. நம்ம வந்து வெள்ளைன்னு பெயிண்ட் எடுத்து நம்ம பண்றச்சே அந்த வெள்ளை வேற, சுக்தியில இருக்கிற வெள்ளை வேற, பனியில இருக்கிற வெள்ளை வேற, பால்ல இருக்கிற வெள்ளை வேற. அதே ஒரு வெள்ளை கலர்ல ஒரு ஃபெதர் கொண்டு வந்து வச்சோம்னா அது வேற, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெள்ளை சட்டை பழுப்பா நின்றுட்டு இருக்கும் ஆனாலும் அது வந்து வெள்ளை சட்டைங்கிறோம், ஆனா அந்த வெள்ளை வேற. அப்போ ஆசிரிய பேதாத்து பேத இவ லட்சியத்தே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றது எப்படின்னா, யதா ஏகசிய முகசிய, ஒரு முகம் இருக்கு அந்த முகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் பல இடங்கள்ல பாக்குறோம். எந்தெந்த இடங்கள்ல பாக்குறோம், கட்க ஒரு கத்தி நான் பல 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 பலன்னு ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியில ரிஃப்ளெக்ஷன் குமாரசம்பத்துல வரும். இவர் வந்து பகவான் கல்யாணத்துக்கு வந்து ட்ரெஸ் பண்ணிட்டாராம், அதுல வந்து தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை வந்து அந்த கத்தியில பார்த்துட்டாராம் அவர் அப்படின்னு வரும். அதனால முகசிய கட்க கத்தியில, முகுரான கண்ணாடி, தைலம் ஒரு ஒரு பாத்திரத்துல நிறைய எண்ணெய் வச்சிருக்கோம், அந்த எண்ணெயில இருக்கு அந்த முகத்தினுடைய பிரதிபிம்பம். அந்த கட்க முகுர தைலாதி ஆலம்பன பேதாது யதா, எவ்வாறு அந்த ஒரே முகமானது கத்தியில பாக்குற ரிஃப்ளெக்ஷன் வேற, கண்ணாடியில பாக்குற ரிஃப்ளெக்ஷன் வேற, அதே தைலத்துல நம்ம பார்க்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் வேற, அந்த மூணு முகமுமே ஒரே முகத்தினுடைய ஒரு பிரதிபிம்பமா இருந்தா கூட அது அது அந்த பிரதிபிம்பத்தை மாத்திரம் நம்ம பார்த்தோம்னா மூணுமே வேற முகம் மாதிரி தோணும், மாதிரி தோணும். இவ லட்சியத்தை ரைட். ஆனால் சுக்லம்ங்கிறது ஒண்ணுதானே, அந்த இடத்துல சாமான்யம் தான். இது எதுக்காக ஆரம்பிக்கிறாருன்னா இந்த இந்த பூர்வபீட்டிகை, இதுக்கு வந்து இதுக்காக இந்த மீமாம்ச ஜாத்திஹி ஜாத்தியாதிகி ஜாத்திரேபவான்னு அந்த சூத்திரம் சொன்னோமா இல்லையோ, அதுல மகாபாஷ்ய சம்மதம் பண்ண மதத்தை சொல்லி முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் நையாயிகனுடைய ஒரு பாரிபாஷிகம், தட் இஸ் ஜஸ்ட் அ டெக்னிக்கல் டேர்ம் விச் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இன்சைட் நையா நியாயா, நம்ம பொதுவாக வெளியில வர்றச்சே நமக்கு வந்து அதை ஜாத்தின்னு தான் சொல்றோம். அடுத்தது மீமாம்சகனுடைய ஒரு ஆக்ஷேப பண்ணி அவன் ஏன் ஜாதிகி அப்படின்னு சொல்றார் அப்படிங்கிறதுக்காக வர. ஸோ பலவிதமான டிஃபரன்ஸ் ஆசிரிய பேதத்தை பொறுத்து டிஃபரன்சஸ் இருந்தா கூட நம்ம என்ன பண்றோம், ஒரிஜினல் அந்த அதனுள்ள அதுல இருக்கக்கூடிய அந்த தி எசன்ஸ் வந்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றோமோ இல்லையோ, அதனால ஜாதிஹி அப்படின்னு சொல்றா மீமாம்சகா. சோ ஹிம பய சங்காத்யாசிரயேஷு பரமார்த்ததா பின்னேஷு சுக்லாதிஷு யத்வசேன சுக்லஹா சுக்ல இதி இத்தியாதி அபின்ன ஆதான பிரத்யய உற்பத்திஹி தத் சுக்லத்வாதி சாமான்யம். இது எல்லாமே போய் அன்வைக்க போறது ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டாலே தவிர சாமான்யம் அஸ்தி அப்படின்னு எங்கன்னா இந்த டித்தத்வாதி அஸ்தி இது சர்வேஷாம் சப்தானாம் ஜாதிரேவ பிரவர்த்தி நிமித்தம் இது அந்யே அப்படிங்கிறதுல போய் ஒவ்வொன்றும் இப்ப அன்வைக்க போறது ரைட். மூணு
ஜாதிங்கிறது என்னன்னு புரிஞ்சுடுத்து. அப்போ குண கிரியா எதிர்ச்சாவெல்லாமே எப்படி ஜாதி இஸ் தி எசன்ஸ் ஆஃப் இட்ங்கிறது மீமாம்சகன் ப்ரூவ் பண்றாங்கிறதுக்காக இந்த பேராகிராஃப். அதனால சர்வேஷாம் சப்தானாம் எல்லா சப்தங்களுக்கும் ஜாதிரேவ ஜாதி தான் பிரவிற்த்தி நிமித்தம். ஒரு சப்த விவகாரத்துக்கோ ஞானத்துக்கோ எனக்கு வந்து நிமித்தமாக இருக்கு, சங்கேத விஷயமாக இருக்கு அப்படின்னுட்டு அந்நே அந்நேங்கிறச்சி மீமாம்சகானுடைய பூர்வ மீமாம்சகாளுடைய ஒரு மதம். சோ குணத்துல எப்படி அவ ஜாத்திய சொல்றா, குணத்தினுடைய எசன்ஸ் எப்படி ஜாத்தின்னு சொல்றா, ஹிம பனி, பயஹா பாலு, சங்க சங்கு, சங்காதி ஆசிரயேஷு இவைகளில் இவைகளை ஆசிரியமாக கொண்டு இருக்கக்கூடிய பரமார்த்ததா பின்னேஷு. உண்மையா பார்த்தோம்னா நமக்கு வந்து தெர் இஸ் எ டிஃபரன்ஸ். இந்த இதுல ஏசியன் பெயிண்ட்ஸ்ல வந்து ஒரு பெயிண்ட் லிஸ்ட் கொடுத்தா அவன் ஒயிட்டுக்கே ஒரு 100 பேர் ஒயிட் வச்சிருப்பான் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பரமார்த்ததா பின்னேஷு இட் இஸ் டிஃபரெண்ட். சுக்லாதிஷு அந்த சுக்லா முதலிய கலர் எல்லாம் நமக்கு வந்து டிஃபரெண்டாக இருந்த பொழுதிலும் எத்வசேன எந்த ஒரு ஆஸ்பெக்ட வச்சுட்டு சுக்லஹா சுக்லஹா அப்படின்னா அயம் சுக்லஹா அயம் சுக்லஹா ஹிமஹா சுக்லஹா பயஹா சுக்லம் சங்கா சுக்லா ஆர் சங்கா சுக்லஹா இப்படின்னு நம்ம வந்து விவகாரம் பண்றோமோ இல்லையோ அதுதான் சுக்லஹா சுக்லஹா இத்தியாதி. அபின்ன ஆதான பிரத்யக அபின்ன டிஃபரன்ஸே இல்லாமல் ஆதான பிரத்யக அதை கிரகிக்கக்கூடிய ஒரு பிரத்யக ஞானம். அபின்ன அப்படிங்கறச்சே நம்மளுடைய சப்த விவகாரம் இருக்கே அது வந்து நான் டிஃபரெண்ட். எல்லா எல்லா சுக்லம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அயம் சுக்லஹா இதம் சுக்லம் இயம் சுக்லான்னு நம்ம விவகாரம் பண்றோம் ரைட். இதி இத்தியாதி அபின்ன ஆதான பிரத்யய உற்பத்தி இந்த ஒரு பிரத்யய ஞானத்தை எனக்கு உண்டுபடுத்துகிறது எது, தது சுக்லத்வாதி சாமான்யம். அது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய சுக்லத்வம்ங்கிற ஒரு ஜாதி. அந்த ஜாத்தியை நான் கிரகிக்கிறதுனாலதான் ஹிமம் பனிய பார்த்தாலும் ஐ எம் சுக்லஹா அப்படிங்கிறேன், பயஹ க்ஷீரத்தை பார்த்தாலும் இதம் சுக்லம் அப்படின்னு எனக்கு விவகாரம், சங்க பார்த்தாலும் அயம் சங்கஹா சுக்லஹான்னு நான் விவகாரம் பண்றேன் ரைட்டா. அதுக்கு என்ன காரணம், அந்த உற்பத்தி ஜனகம் எது, எனக்கு சுக்லத்வம்ங்கிற சாமான்யம் இஸ் ஈக்வல் டு ஜாதி. சாமான்யம்னா ஜாதி, தெர் இஸ் அ ஜென்ரலிட்டி பிட்வீன் ஆல் ஆஃப் த ஒயிட் பதார்த்தஸ் ஓகே. அதே அடுத்தது வந்து கிரியை எடுத்துக்கிறார். கிரியைக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா பாக்கங்கிற கிரியா, எப்படி குணத்துக்கு வந்து ஒயிட்டுங்கிற ஒரு கலரை மாத்திரம் எடுத்து நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாரோ அதே மாதிரி கிரியைக்கு பாக்க சமையல்ங்கிற ஒரு கிரியையை மாத்திரம் எடுத்து எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். குட தண்டுலாதி பாக்காதிஷு ஏவமேவ பாக்கத்வாதி. சோ வெள்ளத்தினால நம்ம வந்து ஒரு சக்கர பொங்கல் பண்ணிருக்கோம், தண்டுல இது வெறும் சாதம் வச்சிருக்கோம், வாட் எவர் எத்தனையோ பதார்த்தங்கள் நம்ம சமைக்கிறோம். ஆனா சமைச்ச அத்தனை பதார்த்தங்கள்லயும் சமையல்னு பொதுவா நம்ம சொல்றோம், சமைச்சது ஆர் பாக்க ஒரு பாக்க விசேஷம் ஒரு ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு அதுல ஒரு பரிணாமம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விவகாரத்தை நம்ம பார்த்து சமைக்கிறான்னு சொல்றோம். வெறும் சாதம் வைக்கிறவாளையும் சமைக்கிறாங்கிறோம், பெரிய லட்டு பிடிக்கிறவாளையும் சமைக்கிறான்னு சொல்றோம் ரைட். அந்த சமையல்ங்கிற அந்த பாக்கங்கிற கிரியா ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் வேறுபட்டதாக இருந்த பொழுதிலும் அயமப்பி பாக்கஹா அயமப்பி பாக்கஹான்னு ஒவ்வொன்னுத்துலயும் நம்ம வந்து பாக்கங்கிற விவகாரம் சப்த விவகாரம் ஏற்படுறது. அந்த சப்த விவகாரத்துக்கு ஒரு ஞானம், அந்த ஞானம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், அந்த ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் இருக்கக்கூடிய சாமான்யம் ஆர் ஜென்ரலிட்டி என்னது, பாக்கத்துவம் அப்படிங்கிற ஜாத்திய சொல்றோமோ இல்லையோ. அடுத்தது பால விருத்த சுக சுகாதி உதீரிதேஷு டித்தாதி சப்தேஷு ச பிரதிக்ஷணம் வித்தியமானேஷு. இப்ப என்ன, ஒரு வஸ்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட இது டித்தன்னு ஒரு இது சொல்றோம் இல்லையா, ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பொருளை கொண்டு வந்து நான் பேரை சொல்லி சொல்றேன் ரைட். அந்த பேரை சொல்லி சொல்றச்சே இல்ல ஒரு 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 நாயை கொண்டு வந்து நம்ம சொல்றோம் இந்த நாய்க்கு இந்த பேர் அப்படின்னு சொல்றோம் ஏதோ ஒண்ணு. அத வந்து ஒரு குழந்தையும் அந்த பேரை சொல்றது,
அதனுடைய மழல பாஷையில சொல்றது, விருத்தா வயசானவா நடுநடுக்கத்தோடு அந்த அந்த சப்தத்தை விவகாரம் பண்றா, ஒரு சுக ஒரு கிளி இத கேட்டு ரிப்பீட் பண்ற அந்த கிளி இருக்கு, அதுவும் அதனுடைய குரல்ல அது ரிப்பீட் பண்றது. அப்போ ஒவ்வொரு பிச்சும் டிஃப்ரெண்ட், அந்த சப்தத்தினுடைய ஒரு அந்த ஒலி இருக்கே, நம்ம கேட்கக்கூடிய அந்த ஒலி, அந்த வேர்ட், தி சேம் வேர்ட் பட் இட் இஸ் பீயிங் எக்ஸ்பிரஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். பிரதி க்ஷணம் வித்யமானேஷு, ஒவ்வொரு க்ஷணமும் ஆள் யாரு ஆசிரியமோ யாரு சொல்றாளோ அதுபடி பேதம் நமக்கு புரியறது இல்லையா. குழந்தை மழல பிச்சு டிஃப்ரெண்ட், அதை விட ஹையர் பிச்சு வந்து ஒரு பேரட், அதுக்கு ரொம்ப ஒரு நடுநடுக்கத்தோட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு வயசானவா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. டித்தாதி சப்தேஷு பிரதிக்ஷணம் வித்தியமானேஷு, ஒவ்வொரு க்ஷணமும் அது வேறுபட்டதாக இருந்த பொழுதிலும், அர்த்தம் ஒண்ணுதானே இல்லையா. டித்தாதி அர்த்தேஷு டித்தத்வாதி அஸ்தி, அந்த டித்தத்வம்ங்கிற ஒரு ஜாதி அதுல இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற. யூ கேனாட் டினை த ஃபேக்ட் தட் இட் இஸ் த சேம் ஈவன் தோ த வே இட் இஸ் பிரசன்டெட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் இல்லையா. இது சர்வேஷாம் சப்தானாம், எல்லா சப்தங்களுக்கும் பிரவிற்த்தி நிமித்தம் எனக்கு என்னத்தினால ஜாதிரேவ, பிரவிற்த்தி நிமித்தம்னா சப்த விவகாரத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய விஷயம் எது, ஜாதிஹி ஏவ இது அந்யே அப்படின்னு மீமாம்சகா சொல்றா. தத்வான் அப்போஹாவா சப்தார்த்தா கைச்சித்து உக்தா இது கிரந்த கௌரவ பயாத் பிரகிருத அனுபயோகாச்ச ந தர்சிதம். மகாபாஷ்யக்காரரை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு லைன்ல நையாயிக்கன் சொல்லி அடுத்தது மீமாம்சக்காரால சொல்லிட்டு பூர்வமீமாம்சக்காரால சொல்லிட்டு இந்த ஒண்ணுத்துல வந்து என்னன்னா தத்வான் அப்படிங்கறச்சே இதுலயும் நையாயிக்க மதம் ரைட். அந்த பரமாணுத்வாதிங்கிறது ஹி ஜஸ்ட் ஒன்லி மென்ஷன்ட் இட் இன் ஆர்டர் டு அந்த அந்த குணங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் மாத்திரம் ஒரு பாரிபாஷிகம், அந்தந்த சாஸ்திரத்தினுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு மாத்திரம், அது வந்து வைசேஷிக மதம், அது நாட் நையாயிக மதம். இப்போ சொல்றது தத்வான்ங்கிறது இருக்கே அதுதான் உங்களுக்கு வந்து நையாயிக மதம், அப்போஹாங்கிறது பௌத்த மதம். என்ன ரெண்டும் டிஃபரன்ஸ் என்னன்னா தத்வான்கிறச்சே அந்த ஜாதி சாமானியத்தோட ஜாதிமான் சப்தார்த்தகான்னு அர்த்தம், ஜாதியோட கூடினதுதான் அந்த சப்தம் உடைய அர்த்தம். ஒரு சப்தம் சொல்றேன், அந்த சப்தத்திலிருந்து எனக்கு ஒரு பொருள் தெரியறது, அந்த பொருளை நான் கிரகிக்கிறச்சேயே அதனுடைய ஜாதியோட தான் கிரகிக்கிறேன். ஜாதி இல்லை, ஏன்னா ஜாதி இல்லாமல் ந வியக்தி மாத்திரம் சக்கியம் நவா ஜாதி மாத்திரம். எப்பவுமே நம்மளால வந்து ஒரு வியக்தியை உண்டி கிரகிக்கிறதுங்கிறது முடியாது, ஜாத்தியை மாத்திரம் கிரகிக்கிறதுங்கிறது முடியாது. எப்பவுமே ஜாதி விசிஷ்டமான ஒரு வியக்தியை தான் கிரகிக்கிறோம் அட் எனி பாயிண்ட் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இல்லையா. தத்வான் அதை கொண்டதாக இருக்கிறது, அதாவது ஜாத்தியை ஜாதிமான் எது சப்தார்த்தா, சப்தத்தினுடைய அர்த்தமானது தத்வான் அப்படிங்கிறது நையாயிக மதம். இந்த அப்போஹாங்கிறது என்னன்னா அதத்வியாபிருத்தி அப்போஹா, அதத்வியாபிருத்தி ரூபா அப்போஹான்னா பல சமயம் அப்போஹான்னா விளக்கிறதுங்கிறோம். இந்த இடத்துல வந்து கோ சப்த ஸ்ரவணாத்து, நமக்கு கோங்கிற ஒரு சப்தம் கேட்ட உடனே கோங்கிறத கிரகிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதத்வியாபிருத்தி, கோ இல்லாத அதை தவிர வேறு வியக்தியை நம்ம வந்து வியாபிருத்தி பண்றோம். We are negating the existence of another object. Okay, அதத்வியாவிருத்திங்கிறச்சு கோ வியக்தி இருக்கிறச்சு அந்த கோவை விட இருக்கக்கூடிய கோ அதாவது மாட்டை தவிர வேறு மற்ற வியக்திகள் எல்லாம் நான் வந்து அது இல்லை அப்படின்னு சொல்றேன். So which means வெறும்னு நான் கிரகிக்கிறச்சு ஒரு சப்தத்தை சொல்லி ஒரு பொருளை சொல்லி நான் இது வந்து மாடுன்னு சொல்லி நிறுத்தறச்சு, ஐ ஐ எம் நாட் ஓன்லி கான்சியஸ் ஆஃப் த கவு, ஐ எம் ஆல்சோ கான்சியஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் திஸ் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் அ ஹார்ஸ், திஸ் இஸ் நாட் அ ஹார்ஸ், திஸ் இஸ் நாட் சம்திங் எல்ஸ் அப்படின்னுட்டு எனக்கு வந்து அதனுடைய ஒரு புத்தியும் எனக்கு இருக்கு இந்த இடத்துல. புரியுறதா?
சோ அதனால அபோஹகாங்கிறது பௌத்த மதத்தினுடைய ஒரு வியாக்கியானம். இந்த அபோஹா சப்தார்த்தா அதத் வியாபிருத்தி ரூபா சப்தார்த்தாங்கிறது இது கைஷ்டித் உக்தா அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கா. இது கிரந்த கௌரவ பயாத்து, ரொம்ப கிரந்த கௌரவ பயாத்துங்கிறச்சு ரொம்ப வளவளான்னு இதை பத்தியே அப்புறம் பேசிட்டு இருப்பேன். எனக்கு பிரகிருதத்துக்கு உபயோகம் இல்லை, பிரகிருதம் அனுபயோகாத்துச்ச. வாட் இஸ் மை கான்டெக்ஸ்ட் ஹியர்? சப்தத்தினுடைய அர்த்தம் எப்படி புரியறதுங்கிறது தான், எந்த இடத்துல நிக்கிறது அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் அப்படிங்கிறது தான் எனக்கு தேவையே தவிர, பலவளான தியரி ஆஃப் நாலெட்ஜ பத்தி பேசின்னு போனோம்னா அது ரொம்ப நீண்டு போயிடும். அதனால நான் தர்ஷிதம். சோ மத்த மதங்களை பத்தி பேசல, இதோட நிறுத்திக்கிறேன் ரைட்டா. இதோட நமக்கு வந்து அந்த சங்கேதித்த சப்தத்தினுடைய வாட் ஒரு ஒரு சப்தம் சொன்னா ஒரு அர்த்தம்ங்கிறது எந்த விதத்துல பொருளை கொடுக்கறது, எய்தர் ஜாத்தியாதிகி ஜாதி குண கிரியா எதிர்ச்சாங்கிற ஒரு நாலு வகைப்படுறது, அல்லது ஜாத்திய மற்றும் குறிக்கிறதுன்னுட்டு எப்படி மீமாம்சகா சொல்றாளோ அது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கேதித்த சப்தம் தான் எனக்கு முக்கியா அர்த்தா. அதுக்கு வியாபாரம் என்ன, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன வியாபாரம் தேவைன்னா அபிதா அப்படின்னு அடுத்த சூத்திரம் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கோ, இல்லைன்னா வீல் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். இல்லையே, சரி. ச முக்கிய அர்த்தா தத்ர முக்கியோ வியாபார அஸ்ய அபிதா உச்சியதே. ச முக்கியோ அர்த்தா தத்ர முக்கிய வியாபார அஸ்ய அபிதா உச்சியதே. அந்த சஹா அப்படிங்கறச்சே சங்கேதித்த அர்த்தா. முன்னாடி சொன்னார் இல்லையா, என்னது சங்கேதித்த சதுர்பேதா ஜாத்தியாதிகி ஜாதிரேவாங்கிற சூத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த சங்கேதித்தா அப்படிங்கறத இந்த சூத்திரத்துக்கு எடுத்துக்கணும் சஹாங்கிறதுனால. சோ சஹா அந்த சங்கேதித்தா அர்த்தா, சாட்சாத் சங்கேதித்தா எந்த அர்த்தமோ அதுதான் முக்கியா அர்த்தா, அதுதான் எனக்கு பிரதானமான பிரைமரி மீனிங்னு பேரு. ரைட், பிரதான பிரைமரி மீனிங்ச்சே நமக்கு என்ன வேணும், ஒரு சப்தத்திலிருந்து இம்மீடியட்டா எனக்கு தெரியக்கூடிய ஒரு அர்த்தம், அதுதான் முக்கியா அர்த்தா. அந்த முக்கியமான அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வியாபாரம், வாட் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் மீனிங், அந்த ப்ராசஸ்க்கு அந்த சப்த வியாபாரத்துக்கு பேர் என்ன, அபிதான்னு பேர். ரைட்டா, அஸ்ய அஸ்யங்கிறது இந்த சப்தத்தினுடைய இந்த முக்கியார்த்தத்தினுடைய, ஆர் அஸ்ய சப்தஸ்ய வியாபார, இந்த சப்தத்தினுடைய வியாபாரம் என்ன, அபிதான்னு பேரு. அதனால தெரியக்கூடிய அர்த்தத்துக்கு என்ன பேரு, முக்கியார்த்தகான்னு பேரு. ஓகே, ரிப்பீட் ஆயிருக்கு பேஜ், சாரி. சஹா இது சாட்சாத் சங்கேதிதா அஸ்ய இது சப்தஸ்ய, அஸ்ய சப்தஸ்ய முக்கிய அர்த்தா அபிதயா எனக்கு தெரியறது, அபிதாங்கிற வியாபாரத்தினால எனக்கு அந்த முக்கியார்த்தம்ங்கிறது தெரியறது. இப்போ அடுத்தது என்னன்னா லக்ஷணா. இதோட வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி மீனிங் முடிஞ்சுடுறது, செகண்ட் வந்து இன்டெண்டட் மீனிங், அதாவது லக்ஷணான்னு சொல்றோம். இந்த லக்ஷணாக்கு என்ன அவர் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்காருன்னா, முக்கியார்த்தபாதே தத்யோகே ரூடிதோத பிரயோஜனாது அந்யோர்த்தா லட்சியத்தே எத்ஸா லக்ஷணா ஆரோபிதா கிரியா. இந்த லக்ஷணா வந்து ஆறு விதம் லக்ஷணா தேன ஷட்விதான்னு சொல்ல போறார். உபாதான லக்ஷணா லக்ஷண லக்ஷணான்னு சொல்லி அதுக்கப்புறம் சாரோபா சாத்தியவசானான்னு பிரிச்சு அவர் வந்து சொல்ல போறார். கௌணி சுத்தா சாரோபா சாத்தியவசானா அண்ட் தென் இன்னும் ரெண்டு சொல்லுவார். அதாவது ரூடி பிரயோஜனவதி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரியறது லட்சணை. அந்த ரூடிங்கிறது செப்பரேட்டா இருக்கும், அதுதான் நம்பர் ஒன். அந்த பிரயோஜனவதிங்கிறது வந்து சுத்தா கௌணின்னு பிரியறது, அதுல சுத்தாங்கிறது உபாதான லட்சணா லட்சண லட்சணான்னு பிரியறது. சோ உபாதான லட்சணா லட்சண லட்சணா அண்ட் கௌணி இது மூணுமே உங்களுக்கு வந்து சாரோபா சாத்தியவசானா சாரோபா சாத்தியவசானா சாரோபா சாத்தியவசானான்னு ஆறு வகைப்படுறது. லக்ஷணா தேன ஷட்விதான்னு சூத்திரம் 19வது சூத்திரம் பார்த்தேன்னா அதுல வந்து லக்ஷணா தேன ஷட்விதா அப்படின்னு சொல்லி முடிக்க போறார். இது கொஞ்சம் பெரிய டாபிக். இப்போ ஃபர்ஸ்ட் லக்ஷணானா என்ன, நமக்கு அங்க ஏ வை டு வி ஹாவ் டு கோ டு அனதர் மீனிங், பிரைமரி மீனிங்னால எனக்கு வந்து ஒரு சப்தத்துல இருந்து அர்த்தம் புரிஞ்சு கொடுத்தனாலே வாட் இஸ் த ப்ராஸ் வை, அதாவது வாட் இஸ் த சிச்சுவேஷன் இன் விச் ஐ வுட் ஹாவ் டு கோ ஃபார் அன் அதர் மீனிங் அனதர் இன்டென்டெட் மீனிங்,
அப்படிங்கறச்சே முக்கிய அர்த்த பாதே. இந்த சாட்சாத் சங்கேதிதம்ங்கிற அர்த்தம்னு நம்ம சொல்லி ஒரு சப்தத்துக்கு அர்த்தம்னு சொல்லி வர்றச்சே அந்த இடத்துல எனக்கு அர்த்தத்துக்கு ஒரு பாதம் ஏற்படுறது. பாதம்னா என்ன? எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அங்க கொஞ்சம் தடங்கள் ஏற்படுறது. ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ப்ராப்பர்லி. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஞானத்துக்கு ஒரு தடங்கள் ஏற்பட்டதுனால் அது முக்கியார்த்த பாதே. முக்கியார்த்தத்துக்கு ஒரு தடங்கள் ஏற்படும் சமயத்தில் தத்யோகே அப்படிங்கறச்சே அந்த தத்துங்கிறச்சே முக்கியார்த்தத்துடன் சேர்ந்ததாக, தத்யோகே அந்த முக்கியார்த்தத்தோட நம்ம ஒண்ணு சேர்த்துக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, Why do we have to look for another word? அப்படிங்கறச்சே ரூடி அல்லது பிரயோஜனம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம இன்னொரு மீனிங்க தேடுறோம். அல்லது ரூடி அப்படின்னா பிரசித்தார்த்தம். உலகத்துல இந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் பிரசித்தம்பா, ஆகையினால நான் இன்னொரு அர்த்தத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ரூடிதகா, ரூடிங்கிற காரணத்தினாலேயோ அல்லது பிரயோஜனாது, பிரயோஜனம் ஒரு 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 யூஸ் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு இந்த மாதிரி நான் உபயோகிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்றோம், அந்யஹா அர்த்தா லக்ஷியதே, இன்னொரு ஒரு அர்த்தமானது தெரிகிறது. ஓகே, அந்த லட்சியத்தேங்கிறச்சே அங்கதான் வியாபாரம்ங்கிறத சொல்றார் அவர், லட்சியத்தேங்கிறச்சே. ஓகே, பிரதிபாத்தியத்தை அவர் தெரிகிறது. அதற்கு சா லக்ஷணா, அதற்கு தான் லக்ஷணான்னு பேரு. எந்த ஒரு வியாபாரத்தின் மூலியமாக எனக்கு முக்கியார்த்தத்தினுடைய பாதம் ஏற்பட்டு ஒரு ரூடியினாலேயோ அதாவது பிரசித்தார்த்தத்தினாலேயோ அல்லது ஒரு பிரயோஜனத்தின் காரணமாக நான் எனக்கு வேறு ஒரு அர்த்தமானது தெரிகிறதோ, தத்யோகே அதற்கு சம்பந்தப்பட்ட வேற ஒரு அர்த்தமானது எனக்கு நான் எடுத்துக்கிறேனோ, அந்த அந்த விருத்தி அந்த என்டையர் ப்ராசஸுக்கு லக்ஷணான்னு பேரு. அந்த லக்ஷணா இஸ் அதுக்கு அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா ஆரோபிதா கிரியான்னு அர்த்தம். ஆரோபிதா கிரியாங்கிறது இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த லக்ஷணம். இட் லக்ஷணா இஸ் ஈக்வல் டு ஆரோபிதா கிரியா. இட்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஆரோபிதா கிரியா. ஆரோபிதா கிரியாங்கிறச்சு ஒரு ஒரு வேறு ஒரு கிரியையானது அதுல ஆரோபம் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, தேர் இஸ் அ சூப்பர் இம்போசிஷன் தட் இஸ் யூஸ்ட் தேர். எக்ஸாம்பிள் சொல்றச்சா இன்னும் பர்ஃபெக்டா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரயோஜனம்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், ரூடிங்கிறத அப்புறம் பார்ப்போம். பிரயோஜனம்ங்கிறச்ச என்ன? பாப்புலர் எக்ஸாம்பிள் கங்காயாம் கோஷகா. கங்கையில தேர் இஸ் அ ஹேம்லெட் ஆன் த கங்கா, கேஞ்சஸ் அப்படிங்கிறோம். அந்த கோஷகாங்கிறச்ச ஒரு குடிசைன்னு எடுத்துப்போம். ஸோ கங்காயாம் கோஷகா, கங்கையில் அந்த ஒரு குடிசைங்கிறது இருக்கு. இப்போ கங்கைங்கிறதுக்கு எனக்கு என்ன சங்கேதித்த அர்த்தம், முக்கியார்த்தம் என்ன அப்படின்னா கங்கா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு சலசலன்னு ஓடுற அந்த நதி தானே தெரியும். எனக்கு கங்கை தீரம் தெரியுமா? இல்ல. ஸோ சலசலன்னு ஓடுற நதி அதாவது பிரவாக, அதுதான் முக்கியார்த்தம். அப்போ அந்த கங்கையினுடைய முக்கியார்த்தம் என்ன? பிரவாக, கங்கா பிரவாக. சோ கங்காயாம் கோஷகாங்கிறச்சே கங்கா பிரவாகே கோஷகாங்கிறோம். நதி மேல ஒரு குடிசை உட்கார்ந்துட்டு இருக்கு. நதி மேல குடிசை உட்கார முடியுமோ? நம்ம உலகத்துல அந்த மாதிரி பார்த்தது இல்லை. மேபி காஷ்மீர்ல போனா ஸ்டில்ட்ஸ்ல நம்ம வந்து இந்த போட்டுல வீடு இருக்கு அப்படின்னு சொல்றாளே, அந்த போட் ஹவுஸ்ல வேணா அது ஒர்க் ஆகும். பொதுவாக கங்கையில ஒரு குடிசைங்கிறது இருக்க முடியாது, ரைட்டா? அப்படி இருக்கிறச்சே எனக்கு அந்த முக்கியார்த்தம் அதாவது பிரவாக ரூபமான முக்கியமான அர்த்தமானது பாதா, அதற்கு ஒரு பாதம் ஏற்படுறது. அனுபவத்தி உபபத்தி எனக்கு ஞானத்துக்கு விஷயமா ஆகல, இட் கெனாட் ஹேப்பன், இட் இஸ் இம்பாசிபிள்னு சொல்றோம். அப்ப என்ன பண்றோம், அந்த முக்கியார்த்தம் பிரவாகத்திற்கு சம்பந்தப்பட்டதான என்னது, தத் யோகே. அந்த யோகம்ங்கிறது பலவிதமான ஒரு ஒரு அந்த யோக இஸ் அ வெரி எப்படி சொல்றது, ஓபன் என்டட் வேர்ட். அது அதாவது ஓபன் என்டட்னா எந்த விதமான ஒரு யோகத்தை வச்சுட்டும் நம்ம பண்ணிக்கலாம். சம்பந்தம்ங்கிறது கேன் பி ஆஃப் எனி டைப். ஃபார் எக்ஸாம்பிள் சாமீப்யமா இருக்கலாம். சாமீப்யம்ங்கிறச்ச இந்த இடத்துல பிரவாகத்துக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஓ, கரை இருக்கா? அப்போ அந்த கரையில ஒரு கோஷம் இருக்க முடியுமே. அப்போ கரையில கோஷம் இருக்கு, கங்கா தட்டேங்கிற வேறு ஒரு அர்த்தமானது தோன்றுகிறது.
எண்ணத்துக்காக நமக்கு தோன்றது, எதுக்காக இவன் கங்கா பிரவாகத்திலேயே இருக்குங்கிறான் அப்படின்னா, கங்கையிலேயே இருந்தா எத்தனை பாவனத்துவம் உண்டோ, எவ்வளவு ஒரு குழுகுழுன்னு இருக்குமோ அந்த குடிச, அந்த ஒரு சைத்திய பாவனங்கிற ஒரு பிரயோஜனத்துக்காக நான் கங்கா தட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா கங்கா பிரவாகேன்னு சொல்றேன். சோ கங்காயாம், கங்கா பிரவாகே இல்ல, கங்காயாம் கோஷகான்னு உபயோகப்படுத்துறோம். கங்கா பிரவாகே கோஷகான்னா அது வந்து இது அனுபவத்தி தான் அங்க, அந்த இடத்துல எனக்கு வந்து அர்த்தமே புரியாது. ஓகேயா, யோகியதா யோகியதாங்கிறதே அங்க சரிப்பட்டு வராது இல்லையா, அக்னினா சிஞ்சதி மாதிரி ஆயிடும். அப்போ கங்கா பிரவாகே கோஷ, கங்காயாம் கோஷகான்னு சொன்னதுனால எனக்கு அங்க பிரயோஜனம்ங்கிறது என்ன, பாவனத்துவம், எவ்வளவு பிரவாகத்துல இருந்தா எவ்வளவு பாவனமோ அவ்வளவு பாவனம் இதுக்கும் இருக்கு. அப்படியே உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா, கபாலி கோவில்ல இருக்கு என் வீடு அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம், அந்த மாட வீதியில ஏதோ ஒரு தெருவுலதான் இருக்கு, கோவில்லயே இருக்கிறதா ஒரு அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் டு த இது, ஒரு சாநித்தியம், ஒரு தெய்வ சாநித்தியம் அங்க, அந்த மாதிரி சொல்றதுக்காக அது உபயோகப்படுத்துறோம். ரைட், சோ அதுக்கு பிரயோஜனம், அந்த அந்த சாநித்தியத்துக்காக சொல்றோம். அப்படியே எங்க ஆட்டுல இருந்து அப்படி எட்டி பார்த்தா கோபுரம் தெரியுங்கிற மாதிரி, தினமும் கோபுர தரிசனம் பண்ணா புண்ணியம், சோ அவ்வளவு பக்கத்துல என்னுடைய வீடு இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக சொல்றோம். சோ பிரயோஜனாது அந்யா அர்த்தா லட்சியத்தே, அந்த இன்னொரு அர்த்தம் என்ன, கங்கா தட்டே கோஷகாங்கிற அந்த தட ரூபமான அந்ய அர்த்தா லட்சியத்தே, ரைட்டா. சோ இங்க கங்காங்கிற இடத்துல நம்ம ஒரு ஆரோபம் பண்றோமோ இல்லையோ, தட்டம்ங்கிறத ஆரோபம் பண்ணி சொல்றதுனால இந்த இடத்துல தி என்டையர் ப்ராசஸ் ஆஃப் லக்ஷணா டிபெண்ட்ஸ் ஆன் அ சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் சம் அதர் திங் ஆன் தி முக்கிய அர்த்தா, ரைட். சோ அதனால ஆரோபிதா கிரியான்னு சொல்றோம். சூத்திரார்த்தம் புரிஞ்சுடுதா? முக்கியார்த்த பாதே தத் யோகே ரூடிதா அத பிரயோஜனாத்து. சோ பிரயோஜனாத்துங்கிறத மாத்திரம்தான் சொன்னேன், அந்யோ அர்த்தா லட்சியத்தே, இன்னொரு ஒரு அர்த்தத்தினுடைய பிரதீதி எனக்கு ஏற்படுறச்சு, அந்த இடத்துல லக்ஷணா அப்படிங்கிற ஒரு வியாபாரம் சொல்றோம். ஓகேயா, இப்ப இந்த ரூடிங்கிறது என்னன்னா, பொதுவா எக்ஸாம்பிள் எடுக்கிறது வந்து ரெண்டு மூணு சொல்லுவா, குஷலஹா சாரி அல்லது பங்கஜஹா பங்கஜம். இந்த பங்கஜம்ங்கிறதுக்கெல்லாம் வந்து என்னன்னா, குஷலகான்னு உபயோகப்படுத்துறோம் வச்சுக்கோங்க, குஷல இப்ப சஹா கர்மணி குஷலகா, ஒரு காரியத்துல அவன் வந்து குஷலகா அப்படிங்கிற வேர்டை உபயோகப்படுத்துறச்சு, குஷானு லாத்தி இது குஷலகான்னு அதுக்கு வந்து வியுற்பத்தி சொல்லலாம். தர்ப்புல்ல வெட்டுறவன், தர்ப்புல்ல வெட்டுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் தேவை, அதனால அந்த தர்ப்புல்ல வெட்டுற அளவுக்கு என்ன ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்டீஸ் இவனுக்கு இருக்கு அப்படின்னு இவ்வளவு தூரம்லாம் நம்ம வந்து அந்த அந்த வேர்டுக்கு அர்த்தமே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். குஷலகான்னு சொன்ன உடனேயே தேர்ச்சி பெற்றவன் நம்ம வந்து தீர்மானம் பண்ணிடுறோமா இல்லையா, எக்ஸ்பர்ட் கர்மணி குஷலகா, இந்த காரியத்துல அவன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணிடுறோம், ரைட். அது எங்கேருந்து வர்றது நமக்கு, அந்த வேர்டு வந்து ஈவன் தோ இட் ஹேஸ் பலவிதமான ஒரு இது இருந்தாலும் அதுக்கு வியுற்பத்தி அர்த்தம், முக்கிய அர்த்தம்ங்கிறது இந்த மாதிரி வியுற்பத்தி சொல்லி யாஸ்கருடைய ஒரு மெத்தட்ல நம்ம வந்து குஷானு லாத்தி இதி குஷலகான்னு சொல்லி நம்ம சொன்னா கூட, இன்னைக்கு பிரசித்தமான அர்த்தம் அதுக்கு என்ன, எக்ஸ்பர்ட் இல்லையா, தேர்ச்சி பெற்றவன் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் உபயோகப்படுத்துறோம். அது ரூடி, காலங்காலமாக ஒரு விவகாரம் எப்படி பண்ணிட்டு வராளோ அந்த வேர்டுக்கு இந்த அர்த்தத்துல ஒரு பிரசித்தமான ஒரு அர்த்தத்துல நியமிச்சு நியந்திரணம் பண்ணி, தட் இஸ் அதை வந்து கட்டுப்படுத்தி அந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங்னு நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, பங்கஜம், பங்காத்து ஜாயதே இது பங்கஜம், பங்கன்னா ஷேரு, ஷேர்ல இருந்து பிறந்ததுங்கிறதுனால பங்கஜம் அப்படின்னு தாமரைப்பூக்கு சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன சொல்றோம், புழு பூச்சி எல்லாமே தானே பங்கத்துல இருந்து வருது, ஷேர்ல இருந்து வருது, அப்ப எல்லா அல்லிப்பூவும் வருது, கூடைய புஷ்பமும் வருது அந்த ஷேர்ல இருந்து. வேற பங்கஜம்னு சொன்ன உடனே யாருக்குமே மனசுல புழுன்னு தோணாது, என்ன பிரசித்தார்த்தம்ங்கிறது அதனுடைய வியுற்பத்தி முக்கியார்த்தத்தை தாண்டி நம்ம வந்து பங்கஜம்ங்கிற இடத்துல போடுறோம், அதாவது தாமரை பூங்கிற அர்த்தத்தை தான் மனசுல வாங்கிக்கிறோம், ரைட். சோ இட் கேன் ஈதர் பி ஒரு பிரசித்தார்த்தம் அல்லது
பிரயோஜனம், சைத்தியம், பாவனம் முதலிய பிரயோஜனங்கள், ரைட், கங்காயாம் கோஷாங்கிறது. இதை பேஸ் பண்ணி வேறு ஒரு அர்த்தமானது தோன்றது. எந்த ஒரு வியாபாரத்தை உபயோகிச்சு நம்ம பண்றோமோ, எந்த ப்ராசஸை வச்சு நம்ம இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோமோ, அதுக்கு லட்சணான பேர். இப்போ கீழே விருத்தியை பார்ப்போம். கர்மணி குஷலஹா இத்தியாதோ தர்ப கிரகணாதி அயோகாத்து. தர்ப்புல்ல வந்து எடுக்கிறது, அதாவது தர்ப்புல்ல வெட்டி எடுக்கிறவன் அப்படிங்கிற அந்த அர்த்தமானது அயோகாத்து அங்க சரிப்பட்டு வராதே. காரியத்துல தர்ப்புல்ல வெட்டுறவன் அப்படிங்கிற அர்த்தம் ஒட்டி வராது அது. அதனால குஷலகாங்கிற பதத்துக்கு பிரசித்தமான அர்த்தம் நிபுணகா அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். கங்காயாம் கோஷகா இத்தியாதௌச்ச, அதுல என்ன, கங்காதீனாம், கங்கா முதலிய விஷயங்களில் கோஷாதி, கோஷ இந்த இத்தியாதவும் கரைச்சே மத்த வேற ஏதாவது இது எடுத்துக்கலாம் நீங்க எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அதுக்காக தான் கூப்பே கர்க்க குலம் அப்படின்பா அது மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், கோஷாதி ஆதாரத்துவ அசம்பவாது, அந்த கங்கை முதலிய சப்தங்களுக்கு ஆர் பதார்த்தங்களுக்கு கோஷ அதாவது ஒரு குடிசை அப்படிங்கிற விஷயங்களுக்கு ஆதாரமாக இல்லாத இருப்பதினால், அசம்பவாது ஆதாரமாக இருக்க முடியாததுனால, முக்கியார்த்தஸ்ய பாதே முக்கியார்த்தம் பாதம் ஏற்பட்டு விவேச்சகத்வாதோ, விவேச்சகத்வாதோங்கிறச்ச யோசிச்சு பாக்குறோம். விவேச்சனம்ங்கிறச்சேயே சதக கிரகணம் அசதக பரிகிரக பரித்தியாகா. ஏன்னா கங்கைக்கு சம்பந்தமா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, படகு இருக்கு, மரம் இருக்கு, பிரிட்ஜ் இருக்கு, எது ஒட்டி வருமோ அந்த மற்றும் எடுத்துண்டு ஒட்டி வராத விஷயத்த பரித்தியாகம் பண்றதுங்கிறது தான் விவேச்சகம்னு பேர். கங்காயாம் கோஷகா, கங்கால குடிசை இருக்க முடியாது. அப்போ கங்கைக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ சில விஷயங்களில் அந்த குடிசைங்கிறது இருந்தாகணும். கங்கைக்கு சம்பந்தமான மரமா, மரத்துல இப்ப இருக்க முடியுமா, இருக்க முடியாது. சோ அசதகா பரித்தியாகா, அது இருக்க முடியாது. அடுத்தது ஒரு சேத்து எடுத்துக்கிறோம், பிரிட்ஜ்ல இருக்க முடியுமா, இருக்க முடியாது. சோ அதனால அசதகா பரித்தியாகா. போட் ஓடிட்டு இருக்கு கங்கையில, அந்த போட்டுல வந்து வீடு இருக்க முடியுமா, இல்ல. அதனால அதையும் அதையும் பரித்தியாகம் பண்ணிட்டு சதகா கிரகணம், எது நமக்கு உபயோகமாக இருக்கோ அதை ஏத்துக்கிறோம், விச் இஸ் தட்டம். சோ விவேச்சகத்வாதோ அனலைஸ் பண்ணி சாமீபியே சமீபமாக இருக்கக்கூடிய அந்த சாமீபியம், சமீபசிய பாவகா சாமீபியம், சாமீபியம் முதலிய சம்பந்தம், சாமீபிய ரூபே சம்பந்தேன்னு எடுத்துக்கணும். சம்பந்தே சதி ரூடிதா ரூடி குஷலகாக்கு ரூடியும், அதாவது ரூடினா என்ன அர்த்தம், பிரசித்தே ஹே சப்தமி, ஹேத்து சப்தமி அந்த இடத்துல. சோ ரூடி ஆர் பிரசித்தம் அப்படிங்கிற அர்த்தத்தை தவிர, ததா கங்கா தட்டே கோஷா இத்தியாதேகே பிரயோகாது பிரசித்த குஷ குஷலஹா இதி பதத்துக்கு பிரசித்தேகே பிரசித்தி ஹேத்துத்வாத்து. இன்னொன்னு, கங்கா தட்டே கோஷகாங்கிற இடத்துல ஒரு பிரயோஜனம் எனக்கு இருக்கு அப்படிங்கிற பிரயோகாது, ஏஷாம் ந ததா பிரதிபத்தி தேஷாம் பாவனத்வாதீனாம் தர்மானாம் ததா பிரதிபாதனாத்மனஹா பிரயோஜனாச்ச முக்கியேன அமுக்கிய அர்த்தா லட்சியத்தை எது சஹா ஆரோபிதா சப்த வியாபாரா. குஷலஹாக்கு ரூடியினாலையும் கங்காயாம் கோஷகா கங்கா தட்டே கோஷகாங்கிற பிரயோகத்துல நமக்கு வந்து பாவனத்துவம் முதலிய தர்மங்களுக்கு, எந்த தர்மங்களுக்கெல்லாம் எனக்கு கங்கா தட்டே கோஷகாங்கிற பிரயோகத்துல எனக்கு ஒரு ஞானம் வராதோ அந்த ஞானம் எனக்கு கங்காயாம் கோஷகான்னு சொன்னதுனால பாவனத்வாதி தர்மானாம் ததா பிரதிபாதன ஆத்மனா பிரயோஜனம். சோ வாட் இஸ் த reason for which I am using Ganga instead of Ganga Tata, ena Ganga Tate Goshaha iti prayogat, anda prayogam pandrache, yesham dharmanam na tata pratipattihi, enda oru pavanatvam mudaliya dharmangalukku enakku oru apperpatta oru gnanamanadu yerpadadu, na tata pratipattihi, enda dharmangal tesham pavanatvadi dharmanam anda dharmangalukku ததா அவ்வாறு எனக்கு ஒரு ஞான விஷயகமா ஆறுது பிரதிபாதன ஆத்மனஹா பிரயோஜனாது. அந்த ஞானம்
ஸ்வரூபம் எனக்கு ஏற்படணும், அந்த ஞானஸ்வரூபத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையா? இந்த ஞானஸ்வரூபம் ஏற்படணுங்கிறது தான் எனக்கு பிரயோஜனம் இங்கே. அந்த பிரயோஜனாது முக்கியன, முக்கியமான ஒரு அர்த்தம், முக்கியார்த்தத்தினால் அமுக்கிய அர்த்தா லட்சியத்தே. அமுக்கியாங்கிறது இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்னு இல்லை. பிளீஸ் டு நாட் டிரான்ஸ்லேட் முக்கியா இஸ் இம்பார்ட்டன்ட். பிரைமரி மீனிங் அமுக்கியாங்கிறது இட் இஸ் தி இன்டென்டெட் மீனிங் ஆர் நாட் பிரைமரி மீனிங். எனக்கு அதுதான் முக்கியம் அங்க. நம்ம நம்ம இந்த பாரிபாஷிகமான முக்கியம் இது, ஓகே, டெக்னிக்கல் டேர்ம் முக்கியங்கிறது இட் இஸ் அ பிரைமரி மீனிங். ஸோ பிரைமரி மீனிங்னால அமுக்கிய அர்த்தா, த செகண்டரி மீனிங் தட் விச் இஸ் நாட் பிரைமரி அமுக்கிய அர்த்தா லட்சியத்தை எனக்கு தெரியறது. எது சகா இப்படின்னு எனக்கு தெரியறது இருக்கே அந்த அர்த்தமானது, சகா அர்த்தா ஆரோபிதா சப்த வியாபாரா, இட் இஸ் பீன் சூப்பர் இம்போஸ்ட், அப்படிப்பட்ட ஒரு சப்த வியாபாரம். அது என்ன? சாந்தர அர்த்தனிஷ்டா. இதுவும் என்ன? அந்தரங்கிறச்சு வியவதானம்னு பேரு. தெர் இஸ் அ கேப், தெர் இஸ் அ கேப் இன் தி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அந்தரேன சக வர்த்ததே அர்த்தா. அதனால சாந்தர அர்த்த நிஷ்டா, அந்த அர்த்தத்துல இது வந்து நிலைச்சு இருக்கு. எது? இந்த இந்த ஒரு ஆரோபித சப்த வியாபாரம் சொல்றோமே, அது வந்து ஒரு கேப்போட இருக்கக்கூடிய ஒரு அர்த்தமா இருக்கு. ஸோ கங்காங்கிறச்சே கங்கா பிரவாகாங்கிறது முக்கியார்த்தம், அதுல ஒரு எக்ஸ போட்டு பக்கத்துல நீங்க வந்து கங்கா தட்டம்னு சொல்றோம். ஸோ தெர் இஸ் நான் ஒரு ஒரு சாட்சாத்தாக எனக்கு வந்து கங்கா தட்டம்னு மீனிங் வரல, தெர் இஸ் அ கேப் இன் பிட்வீன். அதனால சாந்தர அந்தரேன சக வர்த்ததே, அந்தரம்னா வியவதானம், வியவதானேன சக வர்த்ததே முக்கியார்த்த பாதாது, அந்த முக்கியார்த்த பாதே அந்த சம்பந்தத்தை வச்சுண்டு நான் ஒரு அர்த்தத்தை சொல்றேன். அப்படி இருக்கக்கூடியதுக்கு லட்சணான பேர். ஓகேயா? இப்போ இந்த லட்சணாங்கிறது நம்ம முதல்லயே சொன்னோம், ரூடி பிரயோஜனவத்தின்னு ரெண்டா பிரிச்சாச்சு, ரைட்? எஸ் காமாட்சி. இந்த இடத்துல அவர் முக்கியன அமுக்கிய அர்த்தா லட்சியத்தேன்னு போட்டிருக்காரு இல்லையா? முக்கியனா முக்கியார்த்தேன இல்லையா? ஆமா ஆமா. ஓகே, சோ அவர் சொல்றாரு அப்போ சப்தம் இருக்கு, அந்த சப்தத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு அபிதா மூலமா ஒரு அர்த்தம் வருது. எஸ், அந்த அர்த்தம் ஒட்டி வரல, அதுல பாதம் இருக்கு. ஆமா, அப்புறம் அந்த அர்த்தத்துல இருந்தே ஒரு செகண்ட் அர்த்தம் வருதா? இல்ல, இந்த சப்தம் வந்து இந்த அர்த்தத்தை கொடுக்கறச்சே எனக்கு இங்க ஒட்டி வராததுனால ஒரு சம்பந்தம் சொல்றோமோ இல்லையோ, சாமீப்பியம் முதலிய சம்பந்தத்தினால இந்த சப்தம் எனக்கு ஒரு இன்டென்டெட் மீனிங் வேறா இருக்கணும்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அது வந்து உனக்கு கங்கா தட்டம், அதுதான் அமுக்கிய அர்த்தா, தட் இஸ் தி இன்டென்டெட் மீனிங். இந்த சப்தத்தினாலதான் எனக்கு ஆர் சப்தார்த்தத்தினுடைய யுகலத்தினால அதுக்கப்புறம் சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய வேற ஒரு அர்த்தம் எனக்கு தோன்றது. இட் எக்ஸிஸ்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி சப்தார்த்தம். அந்த சப்தம், அந்த முக்கிய சப்தம் முக்கிய அர்த்தம் இல்லாமல் எனக்கு வந்து அமுக்கியமான லட்சியார்த்தம்ங்கிறது தோண போறது இல்ல, தெரியாது. ஓகே, இது வந்து அதாவது இந்த த வர்க் ஆஃப் த சப்தம் இருக்கே, அந்த சப்தத்தினுடைய வேலை என்ன? இட் டஸ் நாட் ஸ்டாப் வித் த கிவிங் மீ த பிரைமரி மீனிங், இட் கோஸ் அன்டில் இட் கிவ்ஸ் தி இன்டென்டெட் மீனிங் ஆர் த செகண்டரி மீனிங். அங்கதான் உனக்கு வந்து வியஞ்சனாக்கும் லட்சணாக்கும் வித்தியாசம். எப்படின்னா வியஞ்சனாங்கிற இடத்துல இந்த முக்கியார்த்தத்தை கொடுத்துட்டு நின்னுடும், இட் ஹேஸ் நோ கெபாசிட்டி டு கிவ் தி இன்டென்டெட் மீனிங், சஜஸ்டட் மீனிங். அங்க சஜஸ்டட் மீனிங் என்ன? உன்னுடைய பிரதிபா விசேஷத்தினாலையும் சகிருதயனா இருக்கிறதுனாலையும் உனக்கு ஒரு அர்த்தம் தோன்றது. தெர் இஸ் நோ ரிலேஷன். அந்த சம்பந்தம்ங்கிறதே தத் யோகம்ங்கிறதே வியஞ்சனா விருத்தியில வரப்போறது இல்லை. வேற இங்க அந்த யோகம்ங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிட் ஐ ஆன்சர் யுவர் க்வெஸ்சன்? ஓகே. முக்கியனா வந்து இப்போ முக்கியார்த்த
யுக்தேன சப்தேனன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இந்த முக்கியனன்றது தான் எனக்கு இட்ஸ் ட்ரோயிங் மீ ஆஃப் தான். முக்கியார்த்தேனங்கிறது தான் வரணும். ஓ ஓகே ஓகே, பிரவாகத்துல இருக்க முடியாது, அப்ப பிரவாகம் சப்தார்த்த யுகலம்னு தான் எடுத்துக்கணுமா? ஓகே, முக்கியன் முக்கியன சப்தார்த்த யுகலேன். ஏன்னா இல்லைன்னா முக்கியன சப்தேனன்னு எப்படி நீ சொல்லுவாங்க இந்த இடத்துல? அதான் முக்கிய அர்த்தத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. கரெக்ட். சோ அர்த்தத்தை பத்தி தான் பேசுறது. அண்ட் அந்த அர்த்தம் கெனாட் ஆக்ட் இண்டிபெண்டென்ட்லி, இண்டிபெண்ட் ஆஃப் த சப்தம். சோ த சப்தம் ஹேஸ் டு பி தேர், யூ நீட் நாட் எக்ஸ்பிரஸ் இட் அப்படியே அந்த சப்தம்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ரைட்டா? இந்த இடத்துல முக்கியார்த்த யோகா தான், அந்த தத் யோகான்னு எடுக்கிறச்சேயும் முக்கியார்த்த பாதே தத் யோகாங்கிறச்சேயும் முக்கியார்த்த யோகா தான், பிரவாகத்துக்கு சாமீபியமாக இருக்கக்கூடிய அந்த தட்டம்னு தான் எடுத்துப்போம். சோ இங்கேயும் வந்து முக்கியனங்கிறச்சே முக்கியார்த்தேனன்னு தான் எடுத்துக்கணும். பட் அதுக்குன்னு சப்தத்தை கோட்டை விட்டுற முடியாது. சப்தத்தினுடைய வேலை, சப்தம் கேன் ரெஸ்ட் ஓன்லி ஆஃப்டர் கிவிங் த செகண்டரி மீனிங். இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் தேர். புரியுறதா? ஆ புரியுது. ஓகே. ஓகேயா? சோ இந்த லக்ஷணாங்கிறது ரூடி அண்ட் பிரயோஜனவதி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு டிவிஷன் பார்த்தோம். இதுல பிரயோஜனவதிக்கு தான் ஃபர்தரா நம்ம வந்து ரெண்டு டிவிஷன் பார்க்க போறோம். உபாதான லக்ஷணா, லக்ஷண லக்ஷணான்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் சாரூபா சாத்தியவசானா, சாரூபா சாத்தியவசானா அப்படின்னு ஃபர்தரா பார்க்க போறோம். சரியா? இதோட நிறுத்திப்போம்.